மூன்றாவது வாரத்தில் முதல் நாள், இன்று 15வது நாள். இந்த 15வது நாளில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறமா இனிமே வந்து இனிமேல் இந்த இது வரைக்குமே சேவல் வந்து நம்ம அழகாக பார்த்துக்கணும். ஸோ பார்த்ததெல்லாம் பெருசு இல்லை. இந்த ஒரு வாரம் வந்து சேவல் வந்து திருடு போகாமல் பார்த்துக்கணும், யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்கணும். மெயினாக வந்து சேவலை வந்து வெளியே விடும்போது ரோட்டில் விடாமல் நல்ல ஒரு வாடியில், சின்ன வாடியில் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல விடணும். சேவல் வந்து ஏதாவது ஒரு பாம்பு கிட்டேயோ இல்லை ஏதாவது ஒரு விலங்குகிட்ட வந்து கடிபடாமல் பார்த்துக்கணுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இவ்வளோ கஷ்டப்பட்டும் சேவலை வந்து இந்த டைமில் வந்து நிறைய சேவல் வந்து கடிபட்டு திருடு போயிட்டு சேவல் மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் சேவல் வந்து கொஞ்சம் ஒழுங்காக பொறுப்பாக பார்த்துக்குங்க, சரிங்களா. இன்று வந்து 15வது நாள். இந்த 15வது நாளில், நேற்று வந்து நம்ம 14வது நாள் பார்த்துருப்போம், அந்த 14வது நாளில் நீச்சல் போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி 15வது நாள் நீச்சல் முடிச்சுட்டு இருக்கு. இந்த 3வது வாரத்தில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். கத்திலுக்கும் சரி பட்டாக்கும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா. ஹாய் ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து ஏற்கனவே 14 நாள் வீடியோ போட்டிருப்பேன், போய் பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள். சப்போஸ் இடையில் ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டுனா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவிலேயே நான் கடைசியாக சொல்லியிருப்பேன். அதுக்கான முழு வீடியோவும் நம்ம சேனலில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம், சரிங்களா. இப்போ வந்து இன்றைக்கி வந்து 15வது நாள். இந்த 15வது நாளில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம சேவலை வந்து ஒரு 3 நாள் வந்து லைட்டாக பண்ணி, மீதி 3 நாள் வந்து ஃபுட்டை கொடுத்துருப்போம். நல்லா ஓரளவுக்கு பாதி டைட் பண்ணியிருப்போம். செகண்ட் வாரத்தில் முழுக்க முழுக்க சேவலை வந்து பிசைஞ்சு எடுத்திருப்போம். இது 3வது வாரத்தில் முதல் நாள். நேற்று நம்ம நீச்சல் போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து சேவலை வந்து நம்ம என்னமே பண்ண போகிறதில்ல, தேய்க்க தான் போகிறோம். ஐ மீன் கை போகிறது, இந்த கை போகிறதில் வந்து ஃபுல்லாக அழுத்தி தேய்க்க போகிறோம், ஓகேங்களா. நீங்கள் 2வது வாரத்தில் 50 போட்டிருந்தா, இன்றைக்கி வந்து சேவலுக்கு வந்து கரெக்டாக ஒரு 35 போடுங்க, ஓகேங்களா. ஒரு ஒரு சைடு 35 போடுங்க. ரெக்க போட்டாலும் சரி, உள்வாட்டமாக போட்டாலும் சரி, வெளிவாட்டமாக போட்டாலும் சரி, இல்லை சைடு அல்லாக்கு எந்த சைடில் கை போட்டாலும் சேவலுக்கு வந்து நீங்கள் செகண்ட் வாரத்தை விட இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நீங்கள் செகண்ட் வாரத்தில் 100% கை போட்டிருந்தா, இந்த வாரத்தில் ஒரு 70% போட்டாவே போதுங்க. ஏன்னா இனிமேல் வந்து சேவல் வந்து நம்ம டைட் பண்ணக்கூடாது. சேவல் இருக்கக்கூடிய வலுவை மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதனால் ஃபுட்டை வந்து இந்த வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து ஆட்டு ஜேர் கொடுத்துருங்க, ஓகேங்களா. காலையில் சேவலை எடுக்கிறீங்க, ஃபுல்லாக சளியெல்லாம் எடுத்துகிட்டு சேவலை முகத்தை கழுவிட்டு, முகத்தை மட்டுமே கழுவிட்டு சேவலை ஒரு 1/2 hour விட்டுட்டு, அப்புறமா சேவலை எடுத்து சேவலுக்கு வந்து காலையில் கரெக்டாக வந்து ஒரு 6 உருண்டை பழம் உருண்டை கொடுத்துட்டு அப்படியே சேவலை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்காக சேவலை ஃபுல்லாக நல்லா தண்ணிக்கை போட்டு விட்டுருங்க. தண்ணிக்கை போட்டு உங்களால் எவ்வளோ டைட் பண்ணணுமோ அவ்வளோ டைட்லாம் பண்ணக்கூடாதுங்க. உங்கள் கையுடைய வாட்டத்தை குறைக்கணும், ஓகேங்களா. செகண்ட் வாரத்தில் டைட் பண்ணியிருப்பீங்க, பட்டாக்கும் சரி கத்திலுக்கும் சரி. நீங்கள் பட்டாக்கு டைட் பண்ணுறதை விட கத்திலுக்கு வந்து ரொம்ப லேசாக டைட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஃபுல்லாக நீங்கள் உங்கள் தண்ணிக்கையை ஃபுல்லாக முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு சேவலை ஃப்ரீயாக விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 1:15 மதிய ஃபுட்டு கொடுத்துருங்க. மதிய ஃபுட்டு என்னென்னு நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பேன். ஆட்டு ஜேரு மண்ணீரில் வந்து நல்லா ஹீட் பண்ணி, தவாவில் போட்டு ஹீட் பண்ணி, அதை பீஸ் பீஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி, அது கூட வெங்காயமும் கொத்தமல்லியும் நல்லா கொடுத்துருங்க, ஓகேங்களா. நல்லா ஒரு கை ஒரு 50 கிராம் அளவுக்கு கட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவலுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3:15 நல்லா உச்ச வெயில் கிட்ட வரும்போது சேவலுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நொச்சி, நுனா, திப்பில் இந்த 3 தையும் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்ன ஒரு பச்சை கருப்பு அதில் போட்டு இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதனுடைய ஹீட் எல்லாமே நல்லா சில்லாக ஆன பிறகு ஒரு காட்டன் துணியில் ஃபுல்லாக நினச்சி நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு அப்படி தவாவில் போட்டு ஒரு என்ன சொல்கிறது, மிதமான வெப்பத்தில் வந்து சேவலை வந்து ஷேக்காடிங்க. ஷேக்காடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து சேவலுக்கு வந்து சாம்பிராணி போக ஃபுல்லாக முகத்தை மட்டும் முடிட்டு இது எல்லா இடத்துலையுமே வந்து சாம்பிராணி போக காமிங்க ஒரு 10 நிமிஷம், ஓகேங்களா. அப்படியே ஃப்ரீயாக விட்டுங்க. அப்படி விட்டுட்டு பிறகு சேவல் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கிளாசிக்காக வந்து ரெக்க தட்டி அப்படியே ஷைனிங்காக இருக்கும், ரத்த ஓட்டெலாம் பல 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 பலனும் இருக்கும் அந்தமாதிரி சேவலை விட்டு ரெக்க தட்டு கூவும்போது, ஓகேங்களா. அதுக்கப்புறமா சேவல் என்ன பண்ணினா, ஒரு 6 அரைகளுக்காக வந்து ஒரு 5 உருண்டை அடமாவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு 7-8 வந்து சேவலுக்கு வந்து சுடு தண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேவலுக்கு என்ன பண்ணிங்கன்னா, இப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணால், சேவல் கால் இருக்குல்ல, கால் பாதத்தில் மஞ்சள், ஓகேங்களா. அப்புறமா நாசி கொண்டைக்கு மேலே நுனி, அப்புறமா நம்ம கட்டாக்கு கீழே அந்த ஆசன வழி கீழே வந்து லைட்டாக மஞ்சள் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சும்மா நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம பூசி விட்டுங்க. ரொம்ப பூசாதீங்க, ஒரு பேச்சுக்குன்னு பூசுங்க, ஓகேங்களா. இதுதான் முடிஞ்சு. இந்த 15வது நாள் தயார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஓகேங்களா. அப்புறமா மறந்துட்டேன், எல்லா சொக்காளிக்குமே ஒரு நல்ல ஒரு குட் நியூஸு என்னென்னா, இந்த மாதம் அக்டோபர் மாதம் 29வது சனிக்கிழமை வந்து தேனி மாவட்டத்தில் வந்து மாநில அளவிலான வெத்துக்கால் சண்டை ஓப்பன் டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ யார் வேணால் போய் கலந்துக்கலாம்.
இதை பற்றி நான் முழு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன், சரிங்களா? என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எந்த இடத்துல சேவல் வந்து எத்தனை சேவல் போடணும், எப்படி போடணும்னு சொல்லிட்டு மொத்த விளக்கமும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் அதுக்கான விளக்கம் வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லி ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வீடியோவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? ஐ மீன் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம என்னென்ன பொருள் கொண்டு போகணும், எப்படி ஆப்போசிட் இருக்கிற நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ நம்ம பேரை வந்து நிலநாட்டணும், அப்படிலாம் நிறைய இது இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வந்து இந்த தஞ்சாவூர் டோர்னமெண்ட் தான். அது ரொம்ப ஒரு எனக்கு ஒரு நிறைய பெரிய அனுபவத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தது, சரிங்களா? அங்கே போனால் நீங்கள் எல்லா பெரிய பெரிய சோக்களையும் பார்க்கலாம், ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள், போய் பாருங்கள். சேவல் கொண்டு போகலாம்னு பரவாயில்ல, கொண்டு போகிறவங்க கூட போயிட்டு நல்லா இப்போ கலத்தை பாருங்கள், நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும், ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் என்னுடைய வீடியோவில் சந்திப்போம்.